இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை நம்ம பார்ப்பதோட இன்னைக்கு இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் எப்படியெல்லாம் அசிங்கப்பட்டது என்கிற செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம். இந்த ஹூதிகள் செங்கடல் பகுதிகளில் இந்த பிரச்சனை பண்ணுறது ரொம்ப வர்த்தகத்துக்கெல்லாம் பெரிய பாதிப்பாக இருக்குது, இப்போ நம்முடைய பிஸ்னஸை பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு யூஏஇ ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கிறாங்க. உலகத்தில் யாருக்கும் தெரியாத விஷயம் பாருங்கள், இது வர்த்தகம் எல்லாம் பிஸ்னஸ் தடைப்பட்டிருக்குன்னு உலகத்தில் யாருக்கும் தெரியலை, யூஏஇ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த யூஏஇயில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு 23,000 பேர் கொல்லப்பட்டிருப்பது கண்ணுக்கு தெரியலை. எந்த செய்தியை இஸ்ரேலை பற்றி போடுறனாலும் இவங்க என்ன செய்வாங்களாம், இஸ்ரேலுக்கு அனுப்பி இஸ்ரேலிய ஐடிஎஃப் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க ஓகே சான்றிதழ் கொடுத்தா தான் இவங்க வெளியிடுவாங்களாம். ஊடக தர்மம், என்ன தர்மமா, இதுக்கு பேர் ஊடக தர்மம் வச்சிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஸ்டாப் தி ஜெனோசைட் என்று சொல்லி சியோனிஸ்டுகளுடைய இந்த மெசக்கர், அதே மாதிரி இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி யூத மதகுருமார்களே பாலஸ்தீனுக்கு ஆதரவான கொடிகளோடு இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றத்திற்கு வெளியிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சண்டை பிடிக்கிற ஃபைட்டர்ஸோட சண்டை பிடிக்கணும், அப்பாவி மக்களை கொல்றது தற்காப்பு யுத்தமா? அது மட்டும் இல்லாம என்ன ஆகுது கேட்டா, தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை என்ற வார்த்தையை ஆயுதமாக பயன்படுத்துகிறது. அவங்களுக்கு அதை சகிக்க முடியல, இனப்படுகொலைங்கிற வார்த்தையை சகிக்க முடியாம அதை பயன்படுத்த கூடாது என்று சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்துல எல்லாம் கெஞ்சி கூத்தாடி பார்த்தாங்க. அதெல்லாம் ஒண்ணுக்கும் வேலைக்காகல. யுத்த நிறுத்தம் கொண்டு வர சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த யுத்த நிறுத்தம் கொண்டு வருமாறு அழைப்பு விடுப்பது என்பது மனசாட்சி இல்லாத கோரிக்கை. அப்படின்னா இப்படி ஒரு மனுஷனை உலகத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா? சும்மாவா தாக்கல் நடத்தினோம், குர்ஆன் வசனத்தை காட்டித்தானே தாக்கல் நடத்தினோம்டாங்க. இப்படி ஒரு சம்பவமும் இன்றைக்கு நடந்தது. நம்ம சொல்றதை இன்னும் இந்த உலகம் நம்புதுன்னு நினைச்சுக்கலாம். காரி துப்பி கொண்டு இருக்கிறார்கள், செருப்ப கலட்டி அடித்து கொண்டு இருக்கிறார்கள், அசிங்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 98வது நாளாக காசா பள்ளத்தாக்கில் நடைபெற்று வரக்கூடிய அநியாயங்கள் பற்றிய செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய தினமும் நேற்றைய தினமும் சவுத் ஆப்பிரிக்கா அரசாங்கத்தினால் சர்வதேச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நேற்றைய தினம் அனைத்து ஆதாரங்களையும் கொட்டி இஸ்ரேல் அநியாயம் செய்கிறது, படுகொலை செய்கிறது, இன அழிப்பு செய்கிறது என்பதை அழகாக நிறுவி முடித்தது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அரசாங்கம். இதே நேரத்தில் அதற்கு பதிலளிக்கிற விதமாக இன்றைய நாள் இஸ்ரேலுக்கான வாய்ப்பாக வழங்கப்பட்டிருந்தது. அதிலே அவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும், அந்த வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்றுதான் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பை எடுத்து கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் அத்தனை பேரும் மாறி மாறி அதையே சொன்னார்களே தவிர எந்த விதமான ஆதாரங்களையோ எந்த விதமான நியாயங்களையோ அவர்களால் முன்வைக்க முடியாமல் போய்விட்டது. சர்வதேச நீதிமன்றத்தில் தற்போது அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தலைகுனிவோடு நிற்கிறது இஸ்ரேல் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை நம்ம பார்ப்பதோட இன்னைக்கு இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் எப்படியெல்லாம் அசிங்கப்பட்டது என்கிற செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம். இன்றைய இந்த செய்திகளுக்கு போறதுக்கு முன்பதாக இன்ஷா அல்லாஹ் நாளை சனிக்கிழமை, இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது நாளை ஆகிய வாய்ப்பு இருக்கிறது, சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் இன்ஷா அல்லாஹ் 8 அல்லது 8.5 மணி வரைக்கும் ஒரு நேரடி நிகழ்ச்சியை நாளைய தினம் நம்ம செய்ய இருக்கிறோம். 100 நாட்களை எட்டுகிற இந்த ஜெனோசைட் இன அழிப்பு சம்பவங்கள் தொடர்பாக நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனிமேல் என்னவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளை ஒரு கலந்துரையாடல் செஷன்ஸாக நாம் நடத்த இருக்கிறோம். அதிலே அத்தனை பேரும் பங்கு கொள்ளுங்கள், பாருங்கள், மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் என்கிற செய்திகளை முதன்மையாக சொல்லிக்கொள்வதோடு, நாம் இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் நாம் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை தான், எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 100 நாள்கள் பூர்த்தியாகிற காரணத்தினால் அத்தனை பேரும் இணையவழி போராட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அத்தனை பேருக்கு முடியுமான ஒரு போராட்டம் இது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பிரிசல்
பில்போர்ட், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வெள்ளை பேப்பரில் ஸ்டாப் ஜினசைட் என்று சொல்லி எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய சமூக வலைப்பக்கத்திலேயே நீங்கள் அதை பரப்புங்கள். சர்வதேசம் முழுவதும் இது பரப்பப்பட வேண்டும். இப்படி ஒரு கோரிக்கை வலுவாக எழுகிறது என்பதை மற்ற பல நாடுகளில் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாமும் செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை முதல் இது ஆரம்பிக்கப்படுகிற காரணத்தினால் அதற்கும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கூறிவிட்டு, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாள் வளமை போன்று, அதாவது வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெருசலம் பகுதிகளில் தொழுகைக்காக முஸ்லீம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிருந்தார்கள். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட சாரார் மாத்திரம் பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள், வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இதுவெல்லாம் பள்ளிவாசலுக்கு வெளியில தொழுகைக்காக வந்த மக்கள் வெளியில தொழக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்த மக்கள் தொழுகை நடத்தக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வெளியில ஒவ்வொரு பகுதிகளிலையும் அவங்க நின்று தொழுகிற காட்சிகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அங்கங்க எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஜும்மாவுடைய தினத்துல பள்ளி வாயிலுக்கு உள்ளே சென்று தொலைவிடாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு தடுத்திருக்கிறது. அதையும் மீறி அவர்கள் பள்ளி வாயிலுக்குள் நுழைய முடியுமானவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். நுழைய முடியாத சகோதரர்கள் பள்ளி வாயிலுக்கு வெளியிலேயே இன்றைக்கு ஜும்மா தொழுகையில் கிடைத்த இடங்களிலெல்லாம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அதாவது அக்ஸா பற்றிய செய்தியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக காசா பகுதிகளில் இணையதளம் தொலைபேசி தொடர்புகள் முற்றாக துண்டிக்கப்பட்டிருப்பதாக காசாவினுடைய இணைய சேவை நிறுவனம் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார்கள். அது எப்ப திரும்ப ரீகனெக்ட் ஆக போகிறதுங்கிறது தெரியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மருந்துகள் இல்லை, எதுவுமே இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை. தற்போது அவர்கள் இந்த செய்திகளை உலகுக்கு கொண்டு வருகிற இணையதள சேவையும் தொலைபேசி சேவையும் கூட துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு கேட்டால், யூகே தலைமையமாக கொண்டிருக்க கடல்சார் ஆய்வு நிறுவனம் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், யூகேயும் அமெரிக்காவும் சேர்ந்து நேற்று இரவு வியாழக்கிழமை இரவு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை யமனை நோக்கி நடத்தி இருந்தார்கள். அந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி யமனை சேர்ந்த ஹூதிகள் பகிரங்கமாக அறிவித்தல் விடுத்திருந்தார்கள். அப்படி அறிவித்தல் விடுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளையும் தயாரிப்புகளோடு இருப்பதாகவும் சொல்லியிருந்த அதே நேரத்தில், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை யமன் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக. இதை பாருங்க, உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு நகரத்திலையும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் மக்கள் மக்கள் மக்கள்ங்கிறது மட்டும்தான் இருக்கிறது. அத்தனை பேரும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒவ்வொரு ஜுமா தினத்திலும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், யமன்ல இருக்கிற ஹூதிகள் சற்று முன்னால் கடல்ல, அதாவது யமன்ல இருக்கக்கூடிய யமன் பகுதிகளில் இருந்து 90 கடல் மைல் தூரத்தில் சுமார் 167 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை யூகே ஆய்வு மையம் இன்றைக்கு தகவலாக வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் தாக்குவோம், நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம், எங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கும் என்று ஏற்கனவே ஹவுதிகள் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அமெரிக்காவோடு அவர்கள் நேரடி யுத்தத்திற்கு தயாராகி இருக்கிறார்கள். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும். இரண்டு தரப்பிலும் எப்படியான சண்டைகள் அமையப் போகிறது என்பது தெரியவில்லை. இதுவரைக்கும் ஹவுதிகள் பலமாக இருக்கிறார்கள். கடல் விவகாரத்தை பொறுத்தவரையில் அவங்க பலமாகத்தான் இருக்கிறாங்கிறது மாற்று கருத்தில், தரைவழி யுத்தம் என்றொன்று, தரையில் இருக்கிற அப்பாவிகளை அமெரிக்கா தாக்க ஆரம்பித்தால் அதை எப்படி அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான செய்திகளும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில், யுஏஇ ஐக்கிய அரபு ராச்சியம் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டால், ஒரு அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னா, இந்த ஹூதிகள் செங்கடல் பகுதிகளில் இந்த பிரச்சனை பண்ணுறது ரொம்ப வர்த்தகத்துக்கெல்லாம் பெரிய பாதிப்பாக இருக்குது, இப்போ நம்முடைய பிஸ்னஸை பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு யுஏஇ ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கிறாங்க. உலகத்தில் யாருக்கும் தெரியாத விஷயம் பாருங்கள், இது வர்த்தகம் எல்லாம் பிஸ்னஸு தடைப்பட்டிருக்குன்னு உலகத்தில் யாருக்கும் தெரியலை, யுஏஇ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த யுஏஇயில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு 23,000 பேர் கொல்லப்பட்டிருப்பது கண்ணுக்கு தெரியலை, 55,000 பேர் ஊனமாகி இருப்பது கண்ணுக்கு தெரியலை, காசா முழுவதும் ஃப்ளாட் பண்ணப்பட்டிருப்பது கண்ணுக்கு தெரியலை, காசா மொத்தமாக ஒரு கோஸ்ட் சிட்டி என்று அறிவிக்கப்படுகிற அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்டிருப்பது யுஏஇயோட கண்ணுக்கு தெரியலை, அங்கே பாஸ்பரஸ் குண்டுகள் போடப்படுவது யுஏஇயோட கண்ணுக்கு தெரியலை, அங்கே 2,000 பவுண்டு
அளவுக்குண்டான 200 குண்டுகளை இஸ்ரேல் போட்டு அழித்திருக்கிறது. அது யூஏட கண்ணுக்கு தெரியல. 11,000 பச்சிலம் குழந்தைகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். அது யூஏயுடைய கண்ணுக்கு தெரியல. எது கண்ணுக்கு தெரியுதுன்னா, யூஏ அந்த ஹூதிகளுடைய தாக்குதலால ரெட்சியில பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஷூ நக்கணும் தான், அதே பல பேர் நக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் இடத்துல இவங்களும் இருக்கிறாங்கிறது ஆரம்பம் முதலே நமக்கு தெரியும். இதுவரைக்கும் இஸ்ரேலோட நெருங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஒரு அரபு நாடுகளில் மிக முக்கியமானது யூஏஇ, ரெண்டாவது இடத்துல பஹ்ரைன் இருக்கிறாங்க. உலகத்தில் இவ்வளவு ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்குது, அவனுங்களுக்கு என்ன பிரச்சனைடா, இதுதான் பிரச்சனையாக இருக்கு. அந்த பிரச்சனை உருவானதே பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதை விளங்காம இன்றைக்கு ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கிறாங்கன்னா, எந்த லிஸ்ட்ல இவனுங்களை சேர்க்கிறதுங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இன்றைக்கு ஒரு முக்கிய செய்தியை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். CNN, உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி நிறுவனங்கள்ல CNN மிக முக்கியமானது. BBC, CNN போன்ற தொலைக்காட்சிகள் மிக முக்கியமானது. இந்த CNN பொறுத்தவரையில் இவங்க வந்து ரொம்ப நல்லவனுவன். எப்படி நல்லவனுவன் கேட்டா, எந்த செய்தியை இஸ்ரேலை பத்தி போடுறனாலும் இவங்க என்ன செய்வாங்களா, இஸ்ரேலுக்கு அனுப்பி இஸ்ரேலிய IDF கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க ஓகே சான்றிதழ் கொடுத்தா தான் இவங்க வெளியிடுவாங்களாம். ஊடக தர்மம், என்ன தர்மமா, இதுக்கு பேர் ஊடக தர்மம் வச்சிருக்கிறாங்க. அந்த ஊடக தர்மத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற இது, அதான் நம்ம பாஷையில் சொன்னால் நல்லா நக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துக்குள் எங்களுடைய 15 இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் சற்று முன்னால் இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் தன்னுடைய தரப்பு நியாயங்களை சொல்ல முடியும் என்கிற வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்ரேல் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருந்தது. குறிப்பாக இஸ்ரேலுடைய இந்த விவகாரத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அரபு நாடுகள் பல நாடுகளும் சப்போர்ட்டாக இருந்தாலும், குறிப்பான முக்கியமான சப்போர்ட்டை கொடுத்துருக்கிற ஒரு நாடு டர்க்கி. அதாவது அர்துகான் தலைமையில் துருக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் இன அழிப்பை செய்துதான் இருக்கிறது என்று எக்ஸ்ட்ரா ஆதாரங்களை சர்வதேச நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்தது மட்டுமல்லாமல், இன்றைக்கு துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு கேட்டால், சர்வதேச நீதிமன்றத்தால் இஸ்ரேல் நிச்சயமாக தண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லியிருக்கிறார் அர்துகான். பொறுத்திருந்து பார்ப்போம். அர்து இன்றைக்கு நடைபெறுகிற பல முக்கியமான வழக்குக்கு முன்பதாக பல முக்கியமான செய்திகள் நடைபெற்றது. அந்த முக்கியமான செய்திகளில் இவரை பற்றிய ஒரு செய்தி மிக முக்கியமானது. இவர் யாருன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய எம்பிக்கல்ல ஒருவர், அதாவது ஆஃபர் காசிப் என்பவர் இவருடைய பெயர். இவரும் இஸ்ரேலை சேர்ந்தவர், இஸ்ரேலிய பாராளுமன்ற நெசட் உறுப்பினர். இவர் செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், ஆம், இஸ்ரேல் ஜெனோசைட் செய்திருக்கிறது, இன அழிப்பு செய்திருக்கிறது என்று சொல்லி சர்வதேச நீதிமன்றத்திற்கு தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை இஸ்ரேலில் இருந்துகிட்டே கொடுத்திருக்கிறாரு. மிக முக்கியமான தைரியசாலி. இவர் யார், இவருடைய பின்னணி என்ன என்பதை தனியான ஒரு வீடியோவாக நான் போட இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அதில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஆனால் இவர் இன்றைக்கு இப்படி ஒரு மிக முக்கியமான சாதனையையும் செய்திருக்கிறார் என்பது இந்த இடத்துல கவனிக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல், இந்த வழக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த சர்வதேச நீதிமன்ற விசாரணைகளை பொறுத்தவரையில் இந்த விசாரணைகளில் சுமார் 15 வழக்கறிஞர்கள் கலந்து கொள்கிறார்கள். 15 வழக்கறிஞர்கள், அவர்கள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்கிற தகவல்கள் இதில் அடங்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 15 பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு மேலதிகமாக இஸ்ரேலில் இருந்து ஒரு நீதிபதியும், சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு நீதிபதியும் கண்காணிப்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் முதலாவது இருப்பவர் யூஎஸ்ஐ சேர்ந்த நீதிபதி, ரஷ்யாவை சேர்ந்த ஒருவர், சைனாவை சேர்ந்த ஒருவர், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, பிரேசில், ஜெர்மனி, இந்தியா, ஜமைக்கா, ஜப்பான், அதேபோன்று லெபனான், மொரோக்கோ, ஸ்லோவாக்கியா, சோமாலியா, உகாண்டா,
இப்படி 15 நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகள் குழுதான் இதை விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த 15 பேர்களும் 9 வருடங்களுக்கு ஒருமுறை தேர்வு செய்யப்படுவார்கள். இவர்களுடைய காலம் பிப்ரவரி மாதத்தோடு முடிவடைகிறது. அதுக்கு முன்னாடி அவர்கள் விசாரிக்கிற கடைசி வழக்காக இந்த வழக்கு தான் இருக்கிறது என்பதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. இப்படியான நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் நீதிமன்றத்திற்கு வெளியில இன்றைக்கு சில ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டது. இது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களுடைய ஒரு காட்சி தான் இது. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திற்கு வெளியிலே சில பேர் குழுமியிருந்து ஆர்ப்பாட்டம் நடத்திய காட்சி. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்திய காட்சிகள் இன்னொரு காட்சி இது. இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஸ்டாப் தி ஜெனோசைட் என்று சொல்லி சியோனிஸ்டுகளுடைய இந்த மெசக்கர், அதே மாதிரி இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி யூத மதகுருமார்களே பாலஸ்தீனுக்கு ஆதரவான கொடிகளோடு இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றத்திற்கு வெளியிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வழக்கு விசாரணை தொடர்பாக அதாவது மனித உரிமைகள் அமைப்பினுடைய கண்காணிப்பகத்தின் முன்னாள் தலைவர் பேசியிருந்த ஒரு பேச்சு என்னன்னு தென்னாப்பிரிக்காவின் வாதங்களுக்கு பதிலளிப்பது இஸ்ரேலுக்கு மிக மிக கடினமாக இருக்கும், அவர்கள் சமாளிக்கத்தான் பார்ப்பார்கள் என்று சர்வதேச மனித உரிமை காப்பகத்தினுடைய முன்னாள் தலைவர் சொல்லியிருந்தார். சொல்லியிருந்ததற்கு பிறகுதான் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அவங்க வந்து ஹமாஸ் மேல பழிய போட்டுக்கிட்டு நாங்கள் தற்காப்பு யுத்தம் என்று மட்டும் தான் சொல்லுவாங்க, இதை சொன்னால் நீதிமன்றத்துக்கு வெளியில் இருக்கிற அத்தனை பேரும் சிரிப்பாங்க, அவ்வளவு கேவலமான ஒரு பதிலாக அது இருக்கும் என்று சொல்லி அவரே ஆரம்பமாக சொல்லியிருந்ததற்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற ஆரம்பித்தது. வழக்கு விசாரணைகளில் இஸ்ரேல் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் பேச ஆரம்பித்தார்கள். இஸ்ரேல் சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணிகளை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. இதுல மிக முக்கியமானவர் இவர். இவர் யூகேயில இருந்து வருகை தந்திருந்த ஒரு முக்கியமான ப்ரொஃபஸரும் கூட, சட்டத்துறை அறிஞரும் கூட. இவங்க தான் இன்றைக்கு கலந்து கொண்டு வாத பிரதிவாதங்களை வைத்தார்கள். அதிலே சர்வதேச நீதிமன்றத்தில் ஆஜரான இஸ்ரேல் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்றார்கள். அவனுகளை தவிர உலகத்தில் அத்தனை பேரும் இதை கேட்டால் கேவலமாக சிரிப்பாங்க, ஆனால் அவங்க சொன்னாங்க அதை, நாங்கள் குற்றவாளிகள் இல்லைன்னு ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து தற்காப்பு யுத்தம் தான் செய்கிறோம் அப்படின்னாங்க. மனித உரிமைகள் காப்பகத்தின் தலைவர் சொன்னது சரியா இருக்குதா? நாங்கள் எங்களை தற்காத்துக்கிறதுக்காகத்தான் யுத்தம் பண்ணுறோம். தற்காத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து யாரோட சண்டை பிடிக்கணும், சண்டை பிடிக்கிற ஃபைட்டர்ஸோட சண்டை பிடிக்கணும், அப்பாவி மக்களை கோல்றது தற்காப்பு யுத்தமா? அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னு கேட்டால், தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை என்ற வார்த்தையை ஆயுதமாக பயன்படுத்துகிறது. அவங்களுக்கு அதை சகிக்க முடியலை, இனப்படுகொலைங்கிற வார்த்தையை சகிக்க முடியாமல் அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்திலெல்லாம் கெஞ்சி கூத்தாடி பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றுக்கும் வேலைக்காகலை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வழக்கில் வியாழக்கிழமை நடைபெற்ற வழக்கில் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களை பற்றி ஏன் தென்னாப்பிரிக்கா பேசவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. நாங்கள் ஹமாஸ பத்தி பேச வரல, நாங்கள் நீங்க செஞ்ச மெசக்கேரை பத்தி தான் பேச வந்திருக்கிறோம், நீங்க செஞ்ச இனாளிப்பை பத்தி தான் பேச வந்திருக்கிறோம், எனவே அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி கட்டன் ரைட்டாக கன்னத்தில் அறைந்ததைப் போல தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு மண்டையில் குட்டி உட்கார வைத்து விட்டது. அதுக்கு பிறகு அந்த பேச்சை எடுக்க முடியலை அவங்களால. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் உள்ள பூந்து ஆக்களை கைது பண்ணிக்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த வீடியோ பிளே பண்ணி காட்டினாங்க, பாருங்க எப்படியெல்லாம் அநியாயம் பண்ணாங்க தெரியுமா, அந்த அநியாயத்துக்கு எதிராக தான் நாங்கள் செய்கிறோம். இந்த அநியாயம் பண்ணினா என்ன செஞ்சாங்க, உள்ளே வந்து ஆக்களை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க, பிடிச்சிக்கிட்டு வந்தவங்கள பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட பத்திரமா தந்தும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு எதிராக தற்காப்பு யுத்தம் என்ற பேரில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி உலகமே காரி துப்பி கன்னத்தில் அறையிற மாதிரி கேவலமான ஒரு பதிலை இன்றைக்கு அந்த வீடியோ தாங்க இன்னைக்கு முழுக்க. இன்னைக்கு இந்த வழக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த வீடியோ மட்டும்தான் வழக்கே, அதையே திரும்ப 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 பிளே பண்ணி இருந்தாங்க, இதைத்தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேலிய வழக்கறிஞர்கள் பேச ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சாங்க கேட்டா, அதுல ஒருத்தன் சொல்றான், குறிப்பாக இந்த ஆளு பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, சீஸ் ஃபயர், யுத்த நிறுத்தம் கொண்டு வர சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த யுத்த நிறுத்தம் கொண்டு வருமாறு அழைப்பு விடுப்பது என்பது மனசாட்சி இல்லாத கோரிக்கை அப்படின்னா. இப்படி ஒரு மனுஷனை உலகத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆண்டா, மக்களை கொல்லாத யுத்த நிறுத்தம் கொண்டு வாங்கிறது மனசாட்சி அற்ற கோரிக்கையா? மனசாட்சி உள்ள யாரும் அப்படி பேச மாட்டாங்களாம் உலகத்தில். இவங்களுக்கு மனசு முதல்ல இருக்குமா இவங்களுக்கு? இவனில் மாதிரி உலகமாக அயோக்கிய பயிர்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இவங்க வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் இதை சொல்கிறாங்க பாருங்களேன். அப்படின்னா
இன்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் நம்ம கொஞ்சம் பேர் இந்த தமிழகத்தில் இருக்க ஹெச் ராஜா மட்டும்தான் இப்படி கிறுக்குப்பயலாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், பார்த்தா முக்காவாசி பேர் கிறுக்குப்பயலாக இருக்காங்க. இது மாதிரி லட்சம் பேர் தேடி எடுக்கலாம் போல, கட்டஞ்செடுக்கணும்ன்ற தேவையில்லை, கடையும் போதே கைக்கும் காலுக்கு மாட்டுறாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க உலகத்தில், எத்தனை பேரை கொன்று குவித்தாலும் இல்லை அது சரி என்று வாதிடுகிற மனோபக்குவத்தை கொண்ட கேவலமான இழிபிரவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. தாங்க முடியலை இவங்கள வாதத்தை இன்றைக்கு பார்க்கும்போது, இப்படியுமா இருப்பாங்க, இவ்வளவு கொடூரமானவர்களா என்று யோசிக்க தோணுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு ஹமாஸோடு நெருங்கிய உறவு இருக்கிறது. என்ன இந்த வழக்கை நேற்று பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. என்னன்னா அப்படி ஒரு வழக்கு அது, நான் சொன்னேன் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க போய் பாருங்க, அவங்களுக்கு அந்த முழு ஆங்கிலத்தோடு நீங்கள் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடும். அது எப்படின்னா அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படி புட்டு 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 புட்டுன்னு வச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா, அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு இந்த வழக்கை பார்க்கும்போது எப்படி தோணும் தெரியுமா? அந்த பழைய காலத்தில் மாமியார் மருமகள் சண்டை போகும்ல, பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள மகங்காரன் வரும்போது அம்மா அப்படி முகத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பா, வந்து முடிய மகனே உன் பொண்டாட்டி எப்படி தெரியுமாடான்னு சொல்லி ஆரம்பிப்பாள். அது மாதிரி அல்லது உள்ள வந்ததோட மாப்பிள்ளைகிட்ட போய் புருஷங்காரங்கிட்ட போய் உங்க அம்மா எப்படி தெரியுமா இவ ஆரம்பிப்பாள். அது மாதிரி இவங்களுடைய வழக்கு இருந்தது, மாமியார் மருமகள் சண்டை மாதிரி, எந்த ஒரு பேஸ்லெஸ்ஸும் இல்லாத யூஸ்லெஸ் ஃபெலோஸ் அவ்வளவுதான் சொல்லிடு. இந்த வழக்கில் எந்த ஒரு பேஸ்லெஸ்ஸும் அவங்க கொண்டு வந்து காட்டல, ஒண்ணுக்கு உதவாம பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வந்து என்ன தெரியுமா, உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு, அவங்களுக்கு இவங்களுக்கும் தொடர்பு, அவன் அப்படி இவன் இப்படி இந்த பரணி பேசுவாங்க இல்லைங்க, என்ன செய்வாங்கன்னா நோம்பு காலத்தில் அந்த ஒரு ஓரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, புறம் பேசுவாங்க, எவ்வளோ கூடி அவ்வளோ அப்படியாமே இவள் இப்படியாமே இப்படியாமே எல்லாத்தையும் பேசிப்பிட்டு, இப்போ வாட்ஸ்அப்பில் அப்படி தானே பேசுறது, எல்லாத்தையும் பேசிப்பிட்டு கடைசியில் ஒருத்தர் உட்காந்து நோம்பு காலத்தில் நமக்கெல்லாம் எதுக்கு இந்த பலாய் பேசுகிற விஷயம் விட்டு போடுங்க அப்படிம்பாங்க. என்னமோ இவ்வளோ நேரமாக பேசுனது குர்ஆன் ஹதீஸ் மாதிரியும் அப்போ பேசுறது பலாய் மாதிரியும், அது மாதிரி இந்த குரூப் என்னென்னா நீங்கள் அப்படி இல்லையா இப்படி இல்லையா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து சொல்கிறாங்க தென்னாப்பிரிக்காவுக்கும் ஹமாஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது, உலகத்தில் எத்தனையோ நாடுகள் வந்து ஹமாஸை பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லியிருக்குது, நீங்கள் சொன்னீங்களா? ஏண்டா எத்தனை நாடு சொல்லியிருக்கு, நீ சொல்லிக்கிட்டு இருக்க தீவிரவாதி தான்டா தீவிரவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அவங்கள பத்தி. அடுத்து அமெரிக்கா காரன் சொல்றான், யோக்கிய பயர் பாருங்களேன் செம்படுத்து உள்ள வச்சிடணும், யோக்கியம் வர்றான் செம்படுத்து உள்ள வைம்பாங்கல்ல, அது மாதிரி அமெரிக்கா காரனுக்கான செம்படுத்து உள்ள வச்சிடணும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஜெர்மன் காரன் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், பிரான்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், பிரிட்டன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இவங்க தான் உலக மகா யோக்கியர்கள். இவங்க சொல்றாங்கன்னா ஹமாஸ் தீவிரவாதின்னு சொல்லி தென்னாப்பிரிக்கா சொல்ல மாட்டீங்களாண்டா, தென்னாப்பிரிக்காவை நோக்கி கேள்வி கேட்கறதுக்காக யோக்கியம் இருக்கா இவங்களுக்கு, கேவலங்கட்ட வயல்களுக்கு. அவன் வந்து இன்றைக்கு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நாங்கள் எதுக்குடா சொல்லணும்னு கேட்டாங்க, நாங்கள் எதுக்கு உனக்கு சொல்லணும், சொல்ல மாட்டோம் போடா அப்படின்ட்டாங்க, நாங்கள் எதுக்கு அவங்கள தீவிரவாதிங்கன்னு. அவன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், நாங்கள் இருந்த இடத்தில் ஹமாஸ் இருக்கிறது, அதுதான் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய செப்பட்டில் கொடுத்த பதில் அது. அப்படி அவர்கள் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலால் வந்து இன்றைக்கு வைத்த ஒரு முக்கியமான வாதம் என்னன்னு கேட்டால், இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால பாலஸ்தீனத்தில் பயங்கரமான பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஹமாஸுக்கும் உனக்கும் பிரச்சனையா, பாலஸ்தீனத்துக்கும் உனக்கும் பிரச்சனையா, என்ன காட்ட பார்க்குறான்னா ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டையா, அதனால பாலஸ்தீனத்தில் பெரிய பிரச்சனை உண்டாகிக்கிட்டு இருக்குது. பிரச்சனையே பாலஸ்தீனம் தான்டா, அதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்ன. இவையெல்லாம் சட்டம் படித்தாங்களா, மாடு மேய்க்க வேண்டிய குரூப் வந்து சட்டம் பேசுதுன்ற மாதிரி யோசனையாக இருந்ததுங்க. நேற்று அவ்வளோ அழகாக வச்சாங்க, அதுக்கு எந்த வாதமும் கிடையாது. அதே மாதிரி இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வாதமாயுது, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே சிரிப்பு வராதா? அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டால், காசா முழுக்க வந்து ஹமாஸ் வந்து தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருக்கிறது, அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது காசாவுலாம். ஏண்டா காசா அவன் பூமியிலும் போது காசாவில் சொத்து இருக்காம எங்கள் கானாவில் கொண்டு போய் சொத்தை வச்சுக்கிறவாங்க, இது எப்படி இவங்க லாயர் ஆனாங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்குது. வாதமாம் இதெல்லாம், காசா முழுக்க ஹமாஸுக்கு நிறைய இடம் இருக்குது, ஹமாஸுடைய இராணுவம் இருக்கிறது, காசாவில் தான்டா ஹமாஸுடைய இராணுவம் இருக்கும், வேறு எங்கடா இருக்க போகுது, அவன் நாடு அது காசாவில் இருக்காமல் கானாவில் கொண்டு வைப்பானா வேற எங்கேயாவது கொண்டு வைப்பானா, அது ஒரு வாதம். என்னன்னா நாங்கள் இனாளிப்பு செய்யலை, ஏன் இனாளிப்பு செய்யலைன்னு சொல்கிறோம் தெரியுமா, காசாவில் ஹமாஸுடைய இராணுவம் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். நான் இந்த உண்மையில் என்னென்னா தென்னாப்பிரிக்காவினுடைய வாதத்தை பார்க்கும்போது உச்சகட்ட வாதமாக இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் படித்தவங்க இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரி யோசிச்சிருந்தேன், ஆனால் இப்படி படித்தவங்க இருப்பாங்கன்னு நான் யோசிக்கலை. என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்களேன். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இந்த சிங்களத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எங்கே போகிறேன்னு கேட்டால் பேக்குக்குள்ளே தேங்காம்பானா,
ஏண்டா எங்க போனேன் கேள்விக்கு அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி என்ன என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டால், காசாவில் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு மிக கடுமையாக போராடுகிறது இஸ்ரேல். குற்றச்சாட்டே பொதுமக்களை கொன்று குவிச்சிருக்கிறேன்னு ஆனால் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். அதை அதானே சொன்னேன், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எச் ராஜா நம்ம ஆட்டுக்குட்டி இது மாதிரி ஒரு குரூப் தான் நினைவுக்கு வர்றாங்க. நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எதை சொன்னாலும் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்கள கிறுக்கணும்னு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், 7ஆம் தேதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோவை போட்டு காட்டி இதை வந்து இந்த 7ஆம் தேதி வீடியோவை பற்றிய எந்த வாதத்தையுமே தென்னாப்பிரிக்கா வைக்கவில்லை. வெச்ச வாதத்துக்கு பதில் சொல்ல துப்பில்லை, அதை விட்டு விட்டு இதை வைக்கவில்லை. அதுக்கு தான் பதில் சொல்லிட்டாங்களே, நீ ஹமாஸை பற்றி கேள்வி கேட்கவே முடியாது, ஹமாஸு நீ அங்கீகரித்த ஒரு நாடு அல்ல, நாட்டின் தலைவர்கள் அல்ல அவங்க, அவங்க ஒரு குழுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு குழுவை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது போடான்ட்டாங்க. உலகத்தில் இப்படி ஒரு வழக்கை எந்த நாடும் சந்திக்கலை, அவ்வளவு அடி, அது சவுத் ஆப்பிரிக்காட்ட அடி. படித்துக்கொள்ளுங்கள், இதெல்லாம் நமக்குரிய பாடமுங்க. சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் இதில் இதுதான். என்னென்னு கேட்டால், சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி சட்டத்துறையில் முன்னேற வேண்டியிருக்கிறது, கல்வியில் முன்னேற வேண்டியிருக்கிறது, எல்லாத்திலையுமே முன்னேற வேண்டியிருக்கிறது, எல்லாத்திலையும் முன்னேறிருக்கிறான். இல்லாட்டி இப்படி ஒரு வழக்கை கொண்டு வந்து வைக்கவே முடியாது. 800 சட்ட வல்லுநர்களோட களமிறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு மட்டுமில்லை, சட்டத்தை உருவாக்கினவங்களே இவங்க தான். உருவாக்கினவங்களுக்கே அவன் அந்த, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட நிற்க முடியலைன்னா பார்த்துக்கிறீங்களேன், அவன் உருவாக்கின சட்டத்தை வச்சு அவனுக்கே அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி என்னென்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் 23,000 பேர் கொல்லப்பட்டது இனப்படுகொலை என தென்னாப்பிரிக்கா வந்து நிரூபிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்துக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், 23,000 பேரை கொண்டிருக்கிறிய, 23 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, 1% மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு உங்கள் பதில் என்னென்று கேட்டதுக்கு, இது அவதூறுண்டாங்க. இது எனக்கு அடுத்த கட்டம் அவதூறுண்டாங்க. 23,000 பேர் கொல்லப்பட்டது அவதூறு. சரி, 23,000 பேர் கொல்லப்படலை, 2,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு வைப்போமே, அதுவும் அவதூறு. அப்படி நடக்கவே இல்லையா? இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? நம்ம சொல்கிறதை இன்னும் இந்த உலகம் நம்புதுன்னு நினச்சிக்கலாம். காரி துப்பி கொண்டு இருக்கிறார்கள், செருப்பை கலட்டி அடித்து கொண்டு இருக்கிறார்கள், அசிங்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சர்வதேச நீதிமன்றத்தில் செருப்பால் அடி வாங்கின ஒரே குரூப் இவங்க தான். அவ்வளவு வாதங்களுக்கு ஒரு பதில் கிடையாது, அவதூறுண்ணா. 23,000 பேர் கொல்லப்பட்டதுக்கு அவதூறு அப்படிங்கிறான். அதே மாதிரி என்னென்னு கேட்டால், களத்துக்கு வந்தார் பேராசிரியர் ஷா. இந்த பேராசிரியர் ஷா யாருன்னு கேட்டால், இங்கிலாந்தில் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய லெஸ்டர் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச சட்ட பேராசிரியர். இவர் சர்வ இன்டர்நேஷ்னல் லாவில் அவர் வந்து ப்ரொஃபஸர். அவர் இன்றைக்கு களத்துக்கு வந்தார். அவரை வயசுக்கு அவர் கொஞ்சம் மனதிநேயம் இருக்கும்னு யோசிச்சு அந்தால் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், களத்துக்கு வந்தவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு சட்ட பாதுகாப்பு உண்டாக்குறதுக்கு வந்தார். காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த போரை வந்து சரி காணுவதற்கு சரியான சூழல் என்னன்னு கேட்டால், 7ஆம் தேதியே தாக்குதல் தான். ஹமாஸ் அடித்ததுனால தான் இஸ்ரேல் அடிக்கிறாங்க, இதை விட என்ன நியாயம் வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போவே தெரிஞ்சிருச்சு, இவனுடைய அகப்பையிலையும் ஒன்றும் இல்லை, பானையிலையும் ஒன்றும் இல்லை, தலையிலையும் ஒன்றும் இல்லை. பேராசிரியர் முதல்ல இந்த பட்டம் எவ்வளவு கொடுத்து வாங்கினான்னு பார்க்க வேண்டியிருக்குது. அது மாதிரி அதை காட்டி அதுக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோதான் மூணே பதிலுங்க, அவதூறு அப்படின்றோம். ஏதாவது சொன்னால் அவதூறு. ரெண்டாவது என்ன சொல்லுவான்னு கேட்டால், இந்த இப்போ சொன்னாங்கல்ல 7ஆம் தேதி அப்படின்றான். அதுக்கடுத்து ஏதாவது சொன்னால் சட்ட வரைமுறைக்குள்ளே வராது, ஹமாஸை பற்றி நீங்கள் ஏன் கேட்கலாமா? இந்த மூணை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஷா இவர் தான் அவங்களுடைய மெயின், அதாவது கிரிக்கெட்டில் தோனி இறங்கின மாதிரி நினச்சிக்கிறீங்களேன், இறக்கி விட்டோம்டா ஷாவை, இன்றைக்கி என்ன செய்ய போகிறாரு பாருங்கடாண்டாங்க. ஷாவுடைய தலையை சுற்றி அப்படியே செவ்வரில் அடித்த மாதிரி அடித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. என்ன அடிக்கிறான்னு கேட்டால், அதில் ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, ஹமாஸுடைய தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுகிற உரிமை, அதாவது ஹமாஸுடைய தாக்குதல்கள் காரணமாக சர்வதேச சட்டத்தை மீறும் உரிமையை இஸ்ரேலுக்கு கொடுக்கவில்லை தான், நாங்கள் சர்வதேச சட்டத்தை மீற முடியாதான், இருந்தாலும் மனிதாபிமான சட்டத்திற்கு ஏற்ப நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குற்றச்சாட்டு என்னென்னா, நீ இன்டர்நேஷ்னல் லாவை வந்து மீறி இருக்கிற, சர்வதேச சட்டப்படி இதெல்லாம் செய்யக்கூடாது, அதை மீறி இருக்கிற, அதனால தான் இன அழிப்புங்கிறது குற்றச்சாட்டு. இது எப்படி நிறுவனம் ஒரு சட்ட வல்லுநர்? இல்லை, இந்த வாதப்படி நாங்கள் சர்வதேச சட்டத்தை மீறவில்லை அப்படித்தான் நிறுவனம். இந்த ஆள் வந்து அவனுக்கு தெரியாமல் சேம் சைட் கோல் போட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், சர்வதேச விதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் விதி மீறி இருக்குதான், அது ஓகே தான், ஆனால் யதார்த்தம்னு பாருங்களேன், மனிதாபிமானம்னு பாருங்கள். மனிதாபிமானத்தை பற்றி நீ எல்லாம் பேசலாமா? மனிதாபிமான ரீதியாக அவங்க நடத்துகிற தாக்குதல் சரிதான், யாருக்கு 23,000 பேரை கொண்டது
மனிதாபிமானம் அப்படிங்கிறான். இந்த இதை இதை பார்க்குறவன் சிரிக்க மாட்டானா? காரி துப்ப மாட்டானா? நீ எல்லாம் ப்ரொஃபஸரான்னு கேட்க மாட்டானா? இந்த மாதிரி வாதங்களை வச்சாங்க. இதெல்லாம் ஒன்று நினச்சிக்கிருங்க, சைக்காலஜிக்கலாக இதை பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்படி இருக்காங்க, இந்த ஹெஜ்ராஜ மாதிரியாக்கெல்லாம் கத்துறாங்க இல்லைங்க, அதை பார்க்கும்போது அப்படி யோசிப்பியல்ல. இங்கே நம்ம ஊர்லேயே இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க, என்னடா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்களடா, இவ்வளோ காமெடித்தனமாக இருக்கிறாங்களடா, இவ்வளோ கொஞ்சம் கூட இவங்களுக்கு மூளை இல்லையாடா, இந்த மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால் அதை பெருமையாக நினச்சிக்கிடுவாங்க. லூசுத்தனத்தையே பெருமையாக நினச்சாங்கன்னா அதை நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நோய்க்கு உலகத்தில் மருந்து கிடையாது, அதுக்கு கண்டுபிடிக்க இல்லை இது வரைக்கும். புரியா? அப்படி ஒரு நோய் அது, அந்த நோய் தான் இவங்களுக்கு வந்திருக்குது. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், தென்னாப்பிரிக்கா வந்து இந்த விஷயத்தில் தொடர்ந்து இஸ்ரேலோட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்குது, சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, நாங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை, சண்டை பிடிக்கிற அளவுக்கு உள்ளாக்கல் இல்லை நாங்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இனப்படுகொலை நோக்கத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று இஸ்ரேல் இன்றைக்கு வந்து சொல்லிச்சு. எங்களை இனப்படுகொலை செஞ்சதாக சொல்கிறீங்க, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? நேற்று காட்டினது பூரா என்ன பிரியாணியா? அந்த அவ்வளோ ஆதாரத்தை காட்டியிருக்கிறான், ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டா இல்லைன்னு ஆயிரம் நினச்சிக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல், நாங்கள் எப்படி தாக்கல் நடத்தினோம் தெரியுமா? சும்மாவா தாக்கல் நடத்தினோம்? குர்ஆன் வசனத்தை காட்டித்தானே தாக்கல் நடத்தினோம்ன்றாங்க. இப்படி ஒரு சம்பவமும் இன்றைக்கு நடந்தது. குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் வந்து தாக்கல் நடத்த முன்னாடி நாங்கள் தாக்கல் நடத்துவதற்கு நியாயம் குர்ஆன்ல இருந்து காட்டியிருக்கிறோம். நான் ஹான் யூனுஸ் முழுவதும் நாங்கள் நோட்டீஸும் போட்டிருக்கிறோம். ஒரு நோட்டீஸ் போட்டாங்க. அதில் ஒரு குர்ஆன் வசனம். என்ன வசனத்தை போடுறாங்கன்னா, திருமறை குர்ஆனுடைய 29வது அத்தியாயம் 14வது வசனம். அந்த வசனம் என்னென்னா, அல்லாஹு தஆலா நூஹு நபியை அவர்களுடைய சமூகத்திற்கு அனுப்பியதை பற்றி பேசுகிற வசனம். ஏன்னா தேடி பார்த்துருக்காங்க, தூஃபானும் அக்ஸான்னு போட்டுக்கிறாங்க. தூஃபானுண்டா வெள்ளம், அக்ஸா வெள்ளம். இந்த சண்டைக்கு ஹமாஸ் வச்சிருக்கிற பேர் என்னன்னு கேட்டால் அக்ஸா வெள்ளம், ஆப்ரேஷன் அல் அக்ஸான்னு தானே சொல்கிறாங்க. தூஃபான் அக்ஸான்னு வச்சிருக்கிறாங்க. இப்போ தேடி பார்த்துருப்பாங்க குர்ஆனில் எங்கேயாவது தூஃபான்னு இருக்குதா? ஆமாம், தேடி பார்த்தாச்சு, தூஃபான்னு இருக்குது. எடுத்து பார்த்தா என்ன தூஃபான் இருக்குது? வெள்ளம். எப்போ வெள்ளம் வந்துச்சு? நூஹு நபி காலத்தில் வெள்ளம் வந்துச்சு. உடனே அந்த வசனத்தை எடு. அந்த வசனத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், நூஹு அலைஹி இஸ்லாம் அவங்க அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னா, நான் வந்து வழக்கத்த அரசன், நான் நூஹனிலா கௌமிஹி, நான் நூகை வந்து அவருடைய கூட்டத்தாருக்கு அனுப்பி வச்சுருந்தோம். அவர் என்ன செஞ்சார்னா, 950 ஆண்டுகள் அவர் வந்து பூமியில் வாழ்ந்தார். அதாவது 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவாக வாழ்ந்தார். 950 ஆண்டுகள் அவர்களோடு வசித்த வாழ்ந்தார் அவர் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவர்கள் அநீதி இழைத்த நிலையில் அவர்களை பெருவெள்ளம் பீடித்து கொண்டது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அதாவது அகதகுமு தூஃபானு வஹும் ஜாலிமூன், அவர்கள் அநியாயம் இழைத்து கொண்டிருந்த நிலையில் அவர்களிடத்தில் வெள்ளம் ஏற்பட்டது, வெள்ளம் அவர்களை பிடித்து கொண்டது என்று சொல்லி ஒரு குர்ஆன் வசனம். இது குர்ஆனில் இருக்கிறது உண்மை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், 950 வருஷம் வந்து நூஹு பிரச்சாரம் பண்ணார், அவர் உங்கள்கிட்ட மத்தியிலே வாழ்ந்தார், தன்னை நபின்னு சொன்னார், நீங்கள் யாருமே ஏற்றுக்கிறல, அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால் வெள்ளத்தை அனுப்பி உங்களை எல்லாம் அழித்தான். இந்த வெள்ளம் என்ன வெள்ளம்? ரியாலிட்டி வெள்ளம், தண்ணி வெள்ளம் இருக்குது இல்லைங்க, அந்த வெள்ளம். இப்போ நடக்கிற தூஃபான் அக்ஸாங்கிற ஹமாஸ் பேர் வச்சிருக்கிற வேலை தண்ணியாலையா சண்டை நடந்துகிட்டு இருக்குது? தண்ணியால சண்டை நடக்குதா, குண்டால சண்டை நடக்குதா? நான் சொன்னேன்ல, இவை இங்கே வந்து கலப்பில்லாத லூசுகள், கலப்பில்லாத பைத்தியங்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியத்தால் மட்டும் தான் இப்படி பேச முடியும். அந்த நோட்டீஸில் இந்த வசனத்தை போடுறாங்க என்னன்னு கேட்டால், நாங்கள் நூகா அனுப்பினோம், 950 வருஷங்கள் அவர் பிரச்சாரம் பண்ணார், இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி போட்டு இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்த குர்ஆன் வசனத்தை போட்டு தான் தாக்கிறோம். ஏன்னா நீங்கள் இந்த வெள்ளத்தை நம்பினீங்கல்ல, அக்ஸா வெள்ளம்ண்டு, அந்த அக்ஸா வெள்ளம் உங்களை அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இவங்க சொன்னாங்களாம். இதை எங்கே வந்து சொல்கிறான் தெரியுமா? உங்களுக்கு தெருவில் நின்று சொல்லலை, நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லலை, சர்வதேச நீதிமன்றம். இனி சொல்கிறதுக்கு ஒரு இடமே கிடையாது. ஐநாவுடைய சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த கலப்பில்லாத லூசுத்தனமான வேலையை வந்து சொன்னாண்டா பாருங்கள், இந்த வசனத்துக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? வந்து இதை சொல்லிட்டு இது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் செஞ்சோண்டாங்க. அதே மாதிரி என்னென்னு கேட்டால், இந்த இஸ்ரேலிய படைகள், அதுக்கு பிறகு ஒரு பிட்டு, இஸ்ரேலிய படைகள் சார் அதாவது யுத்தத்தில் விதிமீறல்களை செய்திருந்தால் நாங்கள் எங்களுடைய உள்நாட்டுக்குள் அவர்களை தண்டிப்போம். எப்படி தண்டிப்பீங்க? அந்த 95 வயசு கிழவனத்தனை கொண்டு வந்து அலி வெட்டு குத்து இல்லாமலாக்கு, குழந்தையா இருந்தாலும் கொல்லு, இப்படி சொன்னீங்களே, அப்படித்தான் தண்டிப்பீங்களா? நீங்களாவது தண்டிக்கிறதா இருந்தால் இவங்க அத்தனை பேரையுமே தண்டிக்கணும். நடக்குமா இது? அது என்னென்னா, இந்த விசாரணையிலிருந்து தப்புறதுக்கு நாங்கள் உள்ளக பொறிமுறை ஒன்றை அமைப்போம், உள்ளுக்குள்ள ஒரு விசாரணையை நடத்துவோம். உலகத்து நாட்டில் எத்தனை நாட்டில், நம்ம நாட்டிலையும் இந்த கதை நடந்துச்சு, உலக பல நாடுகள் இப்படி நடக்கு. அதை கொண்டு வந்து போட பார்த்தாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இடத்த காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டால், இஸ்ரேலிய அதாவது இஸ்ரேலுடைய இந்த முடிவெடுக்கிறவங்க, இந்த யுத்தம் சம்பந்தமாக முடிவெடுக்கிறவங்க எப்படியாவது சட்டத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. எப்படி? நேற்று விட்டு விட்டா போட்டு வச்சானே தென்னாப்பிரிக்கா,
அணுகுண்டு ஓடுவோம் என்று சொன்னது சட்டத்தை பாதுகாக்கிறதான், குழந்தைகளை கொண்டு குவிங்க என்று சொன்னது சட்டத்தை பாதுகாக்கிறதான். பதில் இல்லைன்றதுக்கு இப்படி எல்லாமா கம்பி கட்டுற கதை பேசுவாங்க என்று யோசிக்கிற அளவுக்கு இவர்களுடைய நிலை இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், இஸ்ரேலுடைய இனவாத தலைவர்கள், வார் கேபினட்டுடைய அமைச்சர்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், இவங்க எல்லாம் இந்த இனவாதமாக பேசினாங்களே என்கிற வாதம் வைக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவால். நோ கமெண்ட்ஸ், எந்த பதிலும் இல்லை. யார்கிட்ட? இஸ்ரேல்கிட்ட. மிலிட்ரி வாரில் தோல்வி, மீடியா வாரில் தோல்வி, யதார்த்தத்தில் தோல்வி. அங்கே இருக்கிற முக்காவாசி பேர் பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இராணுவத்தில். அப்படி இருக்கும்போது சர்வதேச நீதிமன்றத்திலும் படுதோல்வி, படுகேவலம், படு அசிங்கத்தை பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த இன்றைக்கு இந்த வழக்கை பற்றி பார்த்த பல சர்வதேச வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய இந்த சட்ட போராட்டம் என்பது தொடக்கத்தில் இருந்தே பலவீனமாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறது மட்டுமல்லாமல், தென்னாப்பிரிக்கா வழக்கின் உள்நோக்கத்தில் மிக தெளிவான ஒரு பிடிமானத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த மனித விலங்குகள், அதே மாதிரி காசாவை அழிப்போம், இந்த மாதிரியான அதிகாரிகளுடைய பேச்சுகளுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் இஸ்ரேலால் காட்ட முடியாமல் போய்விட்டது. நாங்கள் அப்படி சொல்லலை, நாங்கள் ரொம்ப நல்லவங்க என்று நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு என்று சொல்லி ஆய்வாளர்களே இன்றைக்கு சொல்லுகிற நிலை இருக்கிற நேரத்தில், இன்றைக்கு ஒரு சாலிடான ஆதாரம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இவர்கள் நாங்கள் ரொம்ப நல்லவங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஹான் யூனிஸில் தாக்கல் நடத்தினாங்க. தென்னாப்பிரிக்கா எடுத்து காட்டினா, நீ நல்லவன் சொல்றலடா, இப்போ தாக்கல் நடக்குது பார்த்துக்க, இப்போ கூட நீ தாக்கலை நிறுத்தாமல் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிற, சட்ட போராட்டத்துக்கு வந்திருக்கிற என்று சொல்லி எடுத்துக்காட்டினாங்க. தலை குனிவு ஏற்பட்டது இஸ்ரேலுக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், காசாவில் பழிய, அதாவது மக்கள் இத்தனை 23,000 கொல்லப்பட்டதற்கு காரணமே யாருன்னு கேட்டால், ஹமாஸ் தான்டாங்க. நாங்கள் ஒடிஞ்சையிலேயே ஹமாஸ் தான் எல்லாம் பண்ணாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்களுக்கெல்லாம் தாக்கல் நடத்தினீங்களே, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தாக்கல் நடத்தவே இல்லையே, அந்த பக்கமாக நடந்த சண்டையில் அப்படி பட்டுட்டு போச்சுன்னாங்க. நான் சும்மா புரியறதுக்கு சொல்லலைங்க, அவங்க வந்து அதைத்தான் சொன்னாங்க. அதாவது அவங்க தாக்கல் நடத்தி அந்த ஹாஸ்பிட்டல் 27 மருத்துவமனை அழிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி அப்படி அந்த பக்கமாக போகும்போது அப்படி பட்டுட்டு போச்சான், நம்ம சொல்லல அப்படி தட்டுட்டு போயிடுச்சு, அது மாதிரி நடந்துச்சுன்னாங்க. இது அந்த ஆரம்பத்திலேயே சொன்னார்ல, மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர் வெளியில் வந்து எல்லாம் சிரிப்பாங்கண்டு, வெளியில் வந்து அத்தனை ஜட்ஜும் சிரிச்சிருப்பாங்க, லூசு கூட்டமாக இருக்கிறாங்க, இவங்க வந்தாங்களே பேச்சுவார்த்தைக்கு என்று சிரித்திருப்பார்கள். இந்த வழக்கில் மொத்தமாக இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா மிக முக்கியமான 5 வாதங்களை முன்வைத்திருந்தது. அந்த 5 வாதங்கள் முழுவதுமாக முக்கியமாக சொல்லப்பட்டது என்னென்றா, நீங்கள் இனப்படுகொலை செய்திருக்கிறீர்கள். எப்படி இனப்படுகொலைன்னா, பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்திருக்கிறீர்கள், உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறீர்கள், கட்டாய இடப்பெயர்வு செய்திருக்கிறீர்கள், அகதிகளாக இடப்பெயர செய்திருக்கிறீர்கள், உணவு இல்லாமல் அவர்களை பட்டினி போட்டிருக்கிறீர்கள், சுகாதார அமைப்பு முழுவதுமாக கலாப்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, பாலஸ்தீன மக்கள் பிறப்பதையே தடுக்கும் விதமாக நீங்கள் அவர்களுக்கு எதிராக கற்பிணிகளுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறீர்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு இந்த வழக்கில் ஒட்டுமொத்தமாக வச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த வழக்கினுடைய தீர்வு வர வேண்டும். அர்துகான் சொல்வதைப் போல இந்த வழக்கிலே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய. வழக்கை பார்த்தா வெற்றி தான், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இவங்க யுத்தத்தை நிறுத்தணும், இவங்க இன அழிப்பு செய்திருக்கிறாங்கிறத சவுத் ஆப்பிரிக்கா நியாயமாக நீதியாக ஆதாரங்களோடு நிரூபித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அந்த நாட்டுக்குள்ளே இருந்து போராடுகிற இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர், அவரை பற்றிய செய்திகளை தனியாக நம்ம போடுவோம். அதே நேரத்தில் இன்றைக்கு கஸ்ஸாம் உள்ளிட்ட அங்கிருக்கக்கூடிய படை பிரிவுகள் பாரிய சண்டைகளை நடத்தி வருகிறார்கள். அதையெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு இதில் டைம் பத்தலை. இன்ஷால்லா நாளைய நம்முடைய அப்டேட்டுகளில் தொடர்ந்து அந்த விவகாரங்கள் எப்படி நடக்கிறது என்பதையும் பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரருக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்முடைய இணையவழி போராட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இன்ஷால்லா இன்றைய தினம் சனிக்கிழமை 7 மணிக்கு நடைபெற இருக்கிற நேரடி ஒளிபரப்பிலும் பங்கு கொள்ளுங்கள். உங்கள் கேள்விகளையும் நீங்கள் கேட்பதற்கான வழிவகைகள் செய்யப்படும் இன்ஷால்லா. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் பண்ணிக்கொள்ளுங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய சேனலை, நம்முடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் இணைய விரும்புகிறவங்க கண்டிப்பாக அதிலையும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ள முடியும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அல்லாஹ்விடத்தில் நாம் கோரிய கோரிக்கைகள் எல்லாம் வீணாகவில்லை. சவுத் ஆப்பிரிக்கா மிக திறமையாக வாதாடி தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். பாலஸ்தீனம் அப்பாவிகள் தான், அவர்கள் குற்றவாளிகள் அல்ல. இஸ்ரேலியர்கள் ஜியோனிஸ்டுகள் முழுவதுமாக அநியாயக்காரர்கள் என்பதை மிக தெளிவாக நிரூபித்திருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைய தினம் மற்ற வீடியோக்களை சந்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.